வெல்கம் டு கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ். நாம் இந்த வீடியோவில் மணப்பாக்கத்தில் அமைகின்ற காசாகிராண்டின் கேசில் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷனை கூகுள் மேப்ஸில் பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மணப்பாக்கம் அருகில் கோலப்பாக்கம் ஏரியாவில் வருது. ஏர்போர்ட் பின்னாடி இது அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு கத்திப்பாரா போரூர் ரோடை டச் பண்ணணும்னா அரௌண்ட் 3.3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஆஸ் பர் கூகுள் மேப். நீங்கள் எல்என்டி ஆர் டிஎல்எஃப் இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க இந்த ப்ராஜெக்டோட அப்ரூவல் டீட்டெயில்ஸ் போய் பார்ப்போம். இந்த ப்ராஜெக்டோட அப்ரூவல் டீட்டெயில்ஸ் டிஎன் ரேரா சைட்டில் இருக்குது. வாங்க பார்ப்போம். காசாகிராண்ட் கேசில் இப்போ மொத்தமாக 286 யூனிட்ஸ் வருது. இது அப்ரூவல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் வந்து 30th September 2021 முடிச்சிருக்கணும். பட் 1 இயர் எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்காங்க. 30th September 2022 முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ இந்த அனதர் 8 மந்த்ஸில் இதை கட்டி முடிக்கணும். கார்பெட் ஏரியா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஈச் ஃப்ளாட்டோட யூடிஎஸ் ஏரியா என்ன, டோட்டல் சேலபிள் ஏரியா எவ்வளவு, அந்த டோட்டல் ஏரியாவில் காமன் ஏரியா எவ்வளோ வருது, பால்கனி ஏரியா அண்ட் கார்பெட் ஏரியா எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். மற்ற ப்ராஜெக்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். வேல்யூ ஃபார் மணி எதில் வருங்கிறது பெட்டராக நீங்கள் செக் பண்ணணுன்னா எந்த ப்ராஜெக்டில் யூடிஎஸ் ஜாஸ்தியாக கிடைக்குதோ, ப்ளஸ் எந்த ப்ராஜெக்டில் கார்பெட் ஏரியா உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்குதோ அதுதான் பெஸ்ட். தட் இஸ் த வேல்யூ ஃபார் மணி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் ஆஸ் ஆன் December 2021 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் பார்த்தோம்னா கரண்ட்டாக ஆஸ் ஆஃப் December 2021 எவ்வளோ ஃப்ளாட்ஸ் சேல் ஆயிருக்குங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 232 சேல் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 286 யூனிட்ஸில் 232 ஆஸ் ஆஃப் December 2021 சேல் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு அரௌண்ட் 49-50 யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்குது. மற்றபடி இந்த ப்ராஜெக்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் பிளாக்கோட என்ன ஸ்டேட்டஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாஸ்டரிங் எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு. இந்த ஃபோட்டோஸில் பார்த்தா நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதேமாக இன்னும் ஒரு 8-9 மந்த்ஸில் அவங்க முடிக்கக்கூடும் தான். ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து மணப்பாக்கம் போரூர் ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் வேணுங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதோடய ஆர்கிடெக்சர் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற ப்ராஜெக்ட்ஸோட. இந்த ப்ராஜெக்டோட ஃப்ளோர் பிளான், ஸ்பெசிஃபிகேஷன், அம்யூனிட்டிஸ் இதெல்லாம் அடுத்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணுறேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் எங்களோட கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.